ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வாழ்க்கை போல் நல்லா தான் இருப்பீங்க எப்பயுமே. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி டாப்பிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து கலந்துரையாட போகிறோம், ஓகேவா? ஸோ இன்றைக்கான டாபிக் கிடையாது, ஸோ நிறைய டாபிக்ஸ் வரும். இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் வாங்க போகிறீங்க, ஸோ கேமரா நீங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கன்னா, ஸோ எந்தெந்த விஷயத்தெலாம் நீங்கள் பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, ஸோ அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஒரு டிஜிட்டல் கேமரா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா, ஸோ என்னெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றத பற்றி தான். ஸோ பாருங்கள் வீடியோவை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வழக்கம் போல் வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எதாவது மாற்றணும், தப்பு இருக்குது, குறைகள் இருக்குன்னா, ஸோ மறக்காமல் ப்ளீஸ் சொல்லுங்கள். சொன்னால் தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் எந்த தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு புரியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான வீடியோ போய் பார்க்கலாம். ஸோ டிஎஸ்எல்ஆர், ஸோ ஒரு டிஎஸ்எல்ஆர் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த எந்த யூஸுக்கு இந்த கேமரா தேவைன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கோங்க. ஸோ ஓகே, நான் இதுக்காக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிருங்க. ஸோ முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கான வேலையை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருவேளை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ரேஞ்ச் வந்து 30,000 மேலே தாண்டவே கூடாது, ஓகேவா? பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ரேஞ்ச் வந்து 30,000 தான். அப் முடிஞ்சளவு செகண்ட் ஹேண்டில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சொல்லலாம், பிகாஸ் நீங்கள் கற்றுக்க தான் போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணணுன்ற வேலையே கிடையாது. 30,000 தான் உங்களோட ரேஞ்ச் வந்து இருக்கணுமே. ஸோ அதனால் வந்து பிகினராக இருக்கீங்க, ஸோ அந்தமாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் செகண்ட் ஒன், நீங்கள் வந்து ஃபில்ம் மேக்கராக இருக்கீங்க, நீங்கள் வீடியோ எடுக்க போகிறேன், இல்லை வந்து வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரேஞ்சு அப்புறம் உங்களோட கேமரா பற்றி நீங்கள் டீட்டெயிலில் தெரிஞ்சு அதை கேமரா பற்றி வாங்க, ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லோரும் நினச்சிட்ருக்காங்கன்னா மெகா பிக்சல், ஒரு தெரியாதவங்களாம் சொல்கிறேன், மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் கேமராவோட இது அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமராவில் மெகா பிக்சல்ன்றது முக்கியமே கிடையாது, ஓகேவா? பிகாஸ் நீங்கள் எவ்வளோ ஹைஎண்ட் கேமரா போனாலும் 24-26 தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே வந்து மெகா பிக்சல் இருக்கவே இருக்காது, ஓகேவா? மொபைல் கேமராவில் இருக்கிற மாதிரி மெகா பிக்சல்லாம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகல. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு 16 இப்போ வந்து 108 சம்திங் தாண்டியே போயிட்டு இருக்க போல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இல்லை, மெகா பிக்சல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. மெகா பிக்சல்ன்றது கேமரா பொறுத்தவரைக்கும் முக்கியம் கிடையாது. ஸோ அதை பார்த்து நீங்கள் எந்த கேமராவும் முடிவு பண்ண வேண்டாம், ஓகேவா? எவ்வளோ ஹைஎண்ட் போனாலும் 24-26 தான் இருக்குமே தவிர அதை தாண்டி அதை போகாது, ஓகேவா? தென் செகண்ட் ஒன்னாக நீங்கள் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேமரா லென்ஸு, ஓகேவா? ஸோ எப்பவுமே நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லைன்னா ஒரு மிட்ரேஞ்ச் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா, ஸோ கேமரா அவங்க கொடுக்குற லென்ஸை மட்டும் நம்பி எப்பவுமே ஃபோட்டோ நீங்கள் எடுத்து சூப்பராக வந்துடும். நீங்கள் மனசில் நினச்சிருவீங்க, ஓகே நம்ம இந்தமாதிரி ஃபோட்டோ எடுத்து அப்போலாம் வரப்போது, அப்போலாம் வரப்போகிறேன். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேமரா வாங்கினேன், எக்ஸ்பெக்டேஷன் இப்படி இருக்கும், பட் ரியாலிட்டி வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஆனால் நீங்கள் வந்து லென்ஸை வந்து நம்பிடாதீங்க, பிகாஸ் எப்பயுமே நீ ஒரு சிம்பிளாக நான் முடிச்சிடுறேன், உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ப்ளரோட ஒரு பக்காவான இது வேணும்னா உங்களோட எஃப்டாப் வந்து எப்பவுமே கம்மியாக இருக்கணும், ஓகேவா? ஸோ ஒரு லென்ஸ் வாங்குறீங்கன்னா அந்த லென்ஸில் F1.8 to 1.4 அந்தளவுக்கு இருக்கிற லென்ஸு நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். அந்த ஒரு லென்ஸே பார்த்தீங்கன்னா 30,000-40,000-50,000 அதுமாதிரி போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கேமரா வாங்குறப்போ உங்கள் கூட அதெல்லாம் தரமாட்டாங்க. ஒரு பேசிக்கான F4 to F5 அந்த லென்ஸ் தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதனால் வந்து அதில் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பேக்ரவுண்ட் ப்ளர் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு அப்படி வேணும், நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோஷூஸ் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் கேமரா வாங்கிட்டு நீங்கள் தனியாக ஒரு லென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு F1.8 அப்படின்னா ஒரு 1.4 அளவுக்கு இருக்கிற லென்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஸோ அதனால் அதை கூடவே தர லென்ஸை வச்சு உங்களால் கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. லென்ஸை கண்டிப்பாக, கேமரா பாடி முக்கியம் கிடையாது, லென்ஸ் தான் வந்து உங்களோட ஃபோட்டோவை வந்து எடுத்து கொடுக்க போகுது, ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவோட சென்சார், ஓகேவா? ஸோ அந்த சென்சார்னா என்ன அப்படின்னா, எப்படி சொல்ல, ஒரு ஃபுல் ஃப்ரேம் இருக்குன்னா, நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குன்னா உங்களோட ஃபுல் ஃப்ரேமே வந்து உங்கள் கேமரா வந்து அப்படியே உங்களுக்கு காட்டிடாது, அதை க்ராப் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு கொடுக்கும், ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபோன் வந்து 1/3, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகிட்டே தான் வரும், உங்களுக்கு அமௌண்ட் ஏறியர் தான் வந்து உங்களோட வந்து ஃப்ரேம் சைஸ் வந்து ஃபுல்லாகும், ஓகேவா? ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க கேமரா கூட பார்த்தீங்கன்னா க்ராப் பாடி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அந்த ஃப்ரேமை வந்து ஒரு இந்த அளவுக்கு ஃப்ரேம் இருக்குன்னா அது இந்த அளவுக்கு க்ராப் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கும், ஓகேதா? நீங்கள் அதே வந்து ஹை எண்டான கேமரா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரேமே வந்துடும், ஃபுல் ஃப்ரேம் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அதனால் சென்சார், ஸோ அதோட சென்சார் அளவு முக்கிய பொறுத்து தான் அதோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ என்னோட கேமராலாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சி சென்சார் சொல்லுவாங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா ஹையர் எண்டுக்கு நடுவில் நெக்ஸ்ட், ஓகேவா? அதாவது மிட்ரேஞ்ச் கேமரான்னு சொல்லுவாங்க. பிகினர் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் கேமரான்றதுனால
இது வந்து ஏபிஎஸ்சி சென்சார் அப்படிவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹை எண்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சார் வரும். ஸோ அதனால் உங்களோட சென்சார் சைஸை நீங்கள் பார்த்து எப்படி வாங்கணும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கூல் பிக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பேசிக்கான கேமராலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இவ்வளோ தான். இதுதான் அதோட சென்சார் சைஸ். ஸோ அதனால் உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட அமௌண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சென்சார் எப்பயுமே பார்த்து வாங்க பழகிக்கோங்க. உங்களோட யூஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்சார் வேணும்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். தென் நீங்கள் ஒரு கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா யாராவது உங்கள்கிட்ட, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா ஸோ உங்ககிட்ட எந்த கேமரா நல்லா இருக்குன்னு ஸோ வேறு யாரும் கேமரா வச்சுருக்காங்கன்னா அதை வாங்கி ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேமரா வாங்கலாமா அப்படின்றத கிடச்சிதுன்னா சொல்கிறேன், பட் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு வேளை கிடச்சிது அப்படின்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு கேமரா வாங்க போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சம்திங் ஒரு 200D வந்து வாங்க போகிறீங்க, ஓகேவா. ஸோ இப்போ நான் வச்சு கேமரா வாங்க போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சம்திங் யார்கிட்ட அதை ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. பிகாஸ் வந்து நீங்கள் 60,000-70,000 நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து 500 மட்டும் நீங்கள் செலவு பண்ணலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது, ஓகேவா. ஸோ அதனால் ஒரு ரெண்ட்டுக்கு எடுத்து ஸோ அந்த கேமரா வந்து நீங்கள் வந்து கேமரா பற்றி மேனுவலாக படிச்சிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூடியூப் இந்த மாதிரி சம்திங் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அந்த கேமரா உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்றத முடிவு பண்ணுறது போல ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்ட் எடுத்து சம்திங் அந்த அன்றைக்கி ஒரு ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து பாருங்கள், ஓகே இந்த கேமரா எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த கேமரா வாங்குங்க. அப்படி இல்லை செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு எதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் முதல்ல ஒரு ட்ரையல் வந்து பிகாஸ் கண்டிப்பாக கேமராஸ் வந்து எல்லாருமே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு ட்ரையல் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேமரா செட் ஆகுதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. தென் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக இது யூஸ் ஆகும், டச் ஸ்க்ரீன் இருக்கிற கேமரா வாங்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து சம்திங் ஒரு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ பட்டன் டச் ஸ்க்ரீன் இல்லைனா ஒரு பட்டன் அமைக்க அமைக்க அது ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிறதுனால எனக்கே வந்து ஒரு ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறேன் ஸோ டக்குனா ஜூம் பண்ணி டச் ஸ்க்ரீன் மூலமாகவே கரெக்டாக இருக்க ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து ஈஸியாக முடிவு பண்ணிப்பேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு டச் ஸ்க்ரீன் இருக்கிற கேமரா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்போ ஒரு ஃப்ளூயன்ட் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு லேகும் இருக்காது, டக்கு டக்குன்னு உங்கள் வேலை முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும், எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் டச் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி பண்ணுவோம். முக்கால்வாசி கெனலில் தான் வந்து அதிகமாக வந்து டச் ஸ்க்ரீன் இருக்க மாதிரி வரும். ஹையர் கேமராக்கே வந்து டச் ஸ்க்ரீன் அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி பார்த்து வாங்குங்க. ஸோ அதேமாதிரி கேமரா வந்து கேனான் நல்லது, நிக்கான் நல்லது கெட்டது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, ஓகேவா. ஸோ இதில் ஒரு ப்ளஸ் இருந்தால் இதிலும் ப்ளஸ் இருக்கும், இதில் ஒரு மைனஸ் இருந்தால் இதில் ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ போத் ஆர் ஈக்குவல் ஒன்லி. ஸோ அதனால் இதுதான் நல்லது, கேனான் தான் நல்லது, நிக்கான் தான் கெட்டது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த கேமரா வேணால் வாங்கிக்கலாம், உங்களோட ரேஞ்ச் உங்களோட யூஸை நீங்கள் பொறுத்து ஒரு நல்ல கேமராவை சூஸ் பண்ணி வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ சொல்லணும்னு நினச்சா சொல்லிவிட்டேன். ஹாவ் அ நைஸ் டே. Bye.